உன் ஜபம் எப்படி இருக்குன்றதே தேவையில்லை சார். நான் நீ சொல்கிறேன் சார், உன் ஜபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன் ஜபம் எப்படி இருந்தாலும் அந்த ஜபத்துக்கு பதில் தர தேவன் சித்தமாக இருக்கிறார். எதை நீ பேசியிருந்துருக்கணும், தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருப, ஜபத்தை பற்றிய பேசினா அதுக்கு பேர் பிரமாணம். அதான் கர்த்தர் என்ற சொன்னாரு, நான் இருக்கிறேன்னு நம்பாம ஆயிரம் தோத்திரம் பண்ணி சொல்றான்ல, தோத்திரமே சுனாதா பாட்டு பாடி எல்லாம் பண்றான், ஆனா இருக்கிறேன்னு அவன் என்ன செய்யல, நம்பல. அவனை விட நான் இருக்கிறேன் நம்பி என்ன திட்டுறான் பாரு, நீ எல்லாம் மனுஷனாயா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு பேசுறான்ல, இவனுக்கு நடக்கும்டான்னு என்ற நம்புறீங்களோ நம்பலையோ, இவனுக்கு நடக்கும்னாரு. அவன் பாட்டு பாடுறான், ஆனா நான் இருக்கிறேன்னு நம்பாம பாடிக்கிட்டு இருக்கான். இவன் திட்டினா கூட நான் உட்கார்ந்து இருக்கேன் நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். அவர் இருக்கார் என்று நம்புவதுதான் ஜபத்தின் முதல் படியே. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சிஎம் போடுகிற கையெழுத்து பவர்ஃபுல் ஆனதுன்றேன், உண்மையா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கையெழுத்து அப்படி பவர்ஃபுல்லா போடுறாங்களா? எனக்கு பதில் தெரியும், கிளிக்கிற மாதிரி எப்படி? இது கையெழுத்து பவர்ஃபுல்லானது இல்லப்பா, கையெழுத்து போடுறவர் கை தட்டு. ஆ, அமைதியாக வீட்டுக்கு போங்க, போதும் இன்னைக்கு மேட்ரு சொல்லியாச்சு. ஆமாம், கையெழுத்து போடுறவர் பவர்ஃபுல்லானவர், அதனால் கையெழுத்து அப்படி லைட்டாக கிரிக்கினாலும் அது பவர்ஃபுல்லானது. நீதிமான் செய்கிற ஜபம் பவர்ஃபுல்லானது, ஜபம் பவர்ஃபுல்லானது இல்லை, நீதிமான் நீ வாயை திறந்து கேட்டுட்டீனா உனக்காண்டி ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்கிற தேவன் உனக்காக இருக்கிறார். என்ன சார் உங்க பிள்ளைய நீங்க எதுக்கு சார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க? ஐயோ எனக்கு பாடுகள் பட்டாய மகடைய நம்படியா, அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு பால பால குடிச்சு கும்முன்னு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா எங்கேயோ இருந்து ஒண்ணு வருது பாருங்க, அதுக்கு பேர் நான் லவ். உங்களை கொல்றதுக்குன்னு விட்டுருந்தார், தாயின் கர்ப்பத்தில் உங்களை கைவிட்டிருப்பாரு, அன்னைக்கு உங்களை காப்பாத்திட்டாருன்னு என்ன அர்த்தம்னா கடைசி வரை உங்களை காப்பாற்றுவார்னு அர்த்தம்.